கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட தலைநகரமான கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு அருகில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. இன்னொரு 10-17 பேர் மருத்துவமனையில் சீரியஸான கண்டிஷன் இருக்கிறதாக தகவல் வருகிறது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, மன உளைச்சல் அளிக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவத்தை, துயரத்தை தமிழ்நாடு நம்ம சந்திச்சிருக்கிறோம். காலங்காலமாக மதுவிலக்கு கொள்கையை அமுலாக்கணும், மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகிற போது மாநில அரசுகள் தொடர்ந்து சொல்லி வந்த காரணம் என்பது, மதுக்கடைகளை மூடி மதுவல் கொள்கை அமலாக்கினா கள்ளச்சாராயம் தலை தூக்கி தலைவிரிச்சு ஆடும் சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது மதுக்கடைகளும் திறந்திருக்கு, டாஸ்மாக் இயங்குது, மறுபுறத்தில் கள்ளச்சாராயமும் இங்கே நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ மதுக்கடைகள் திறந்திருக்கிறது பக்கத்தில் கள்ளச்சாராயம் என்பது எப்படி இந்த தொழில் நடக்குது? கள்ளச்சாராயம் காய்ச்சினா நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது அந்த சமூகரத செயல் என்பது காவல்துறைக்கோ அதிகாரிகளுக்கோ தெரியாமல் இருந்ததுக்கூடிய வாய்ப்பு இல்லை. கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய பெரும்புள்ளிகள், காவல்துறை சார்ந்தவர்கள் மற்றும் அதிகாரிகள், இப்படிப்பட்ட 3 பேரை சேர்ந்த ஒரு நெட்வொர்க்கு, அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாமல் இத்தகைய சமூகரத செயல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த அடிப்படையில் இத்தகைய மோசமான சம்பவம் நடைபெற்ற பிறகு ஏதோ அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணிட்டோம், சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் என்ற நடவடிக்கை என்பது போதாது. அதற்கு மாறாக சம்பந்தப்பட்டவர்களை, அதிகாரிகள், காவல்துறை சார்ந்தவர்கள், பெரும்புள்ளிகள், அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம். மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய கோர சம்பவம் நடைபெறக்கூடாது, கள்ளச்சாராயம் போதை பழக்க வழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்.